राजलक्ष्मी शिवशंकरन हैंडीक्राफ्ट வர்றவங்களுக்கும் சரி இனிமேல் வாங்க வர போறவங்களுக்கும் சரி இங்க என்னென்ன கலெக்ஷன் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. வாங்க இப்போ நம்ம விளக்கு கடையில குத்து விளக்கு செக்ஷன்ல ஒவ்வொன்றா பார்க்கலாம். ரொம்பவே யூனிக்கான ஏழு முகத்துல இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தோட இருக்கக்கூடிய விளக்கை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. அதுலயே அண்ணம் வச்சு இருக்கு, லக்ஷ்மி வச்சுக்கலாம், விநாயகர் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏத்தாப்புல நிறையவே மாடல் வந்து இங்கே இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு நம்மளுடைய பழைய காலத்துல இருந்த விளக்கு. இதுல நிறைய ஒர்க் எல்லாம் நடுவில் இருக்காது, பட் நடுவில் அந்த சின்ன சின்ன ஒர்க் வந்து அவ்வளோ மைனூட்டா ரொம்பவே அழகா இருக்கும். இது நம்ம ரீல்ஸ்ல போடும்போது நிறைய பேர் வந்து பார்த்து இதை பத்தி விசாரிச்சிருந்தாங்க, வாங்கவும் செஞ்சாங்க. அதுவும் அந்த விளக்குல மேல இருக்கிற லக்ஷ்மி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா அழகா இருக்கும். தூண் மாதிரி செய்யப்பட்ட விளக்கு அது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து நம்மளுக்கு எண்ணெய் நிறையவே அளவு பிடிக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது எல்லாம் நிறைய வந்து நாச்சியார் கோவில் விளக்கு இங்கே இருக்கு. இன்னொன்று நம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நிறைய பேர் விளக்கு வாங்கும்போது உள்ள மண் இருந்தது, எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு எல்லாம் புலம்புவாங்க வெளியூர்ல போயிட்டு விளக்கெல்லாம் வாங்கிட்டு வரும்போது. பட் அது வந்து அந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்னாலும் நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய விளக்கு எல்லாமே பியூர் விளக்கு தான், மண்ணெல்லாம் இருக்காது. அதெல்லாம் எடுத்துட்டு தான் நாங்கள் இந்த விளக்கை வந்து கொடுக்குறோம். ஏன்னா நிறைய வெளிநாடுகளுக்கு அனுப்புறதுனால மண்ணோட அனுப்பக்கூடாது அப்படின்றது எங்களுடைய குறிக்கோளாகவே வச்சிருக்கிறோம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த பட்டை விளக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலைநயத்தோட செய்யப்பட்ட விளக்கு, ரொம்பவே அழகா இருக்கும். ஒர்க்கு ஒன்று ஒன்றும் நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இதை வந்து மங்கள தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் நிறைய சைசஸ் இருக்கு. அது மாதிரி ஒரு சில பேர் வந்து எனக்கு எந்த ஒர்க்கும் வேண்டாம், பிளெயினா விளக்கு வேண்டும்னுவாங்க. அவங்களுக்கான கலெக்ஷனும் இங்க நிறையவே இருக்கு. இப்போ நாம பாக்குறது திருநெல்வேலி கம்பி விளக்கு. இந்த கம்பி விளக்குலையும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 2 அடியிலிருந்து இருக்கு, 18 இன்ச்சிலிருந்தே இருக்கும். 18 இன்ச்சிலிருந்து நம்மளுக்கு வந்து 3.5 அடி வரைக்கும் நம்ம கம்பி விளக்கு கொடுக்குறோம். பழைய ட்ரெடிஷ்னல் மாடல் இதெல்லாம். இதில் 4 முகம் வச்சும் வருது, 5 முகம் வச்சும் இருக்கு. இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி விளக்குலேயே வந்து காய் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து அதில் ஸ்டார் எல்லாம் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய பாரம்பரியமான குத்து விளக்குகள். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, கம்பி விளக்குல 4 முக விளக்கு. கம்பி விளக்குல 4 முக விளக்கு. அடுத்ததாக இருக்கிறது நாச்சியார் கோவில் விளக்கு தான். கேரளா விளக்குலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா சைசஸுமே இருக்கு. இப்படி நீங்கள் உள்ளே வந்து அழகாக சுற்றி பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற விளக்கை வந்து நீங்களாகவே சூஸ் பண்ணிக்கலாம். கீழேயுமே 2 ரோ வச்சுருக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு இங்கே வந்து நிறையவே வெரைட்டி இருக்குது. கலெக்ஷனும் ரொம்ப அழகாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கிறதுனால உங்களால் ஈஸியாக பார்த்து எடுத்துக்கவும் முடியும். இந்த விளக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே தெரியும், அதோட பாதத்திலிருந்து மேலே வரைக்கும் அவ்வளவுமே கலை வேலைப்பாடோடு இருக்கக்கூடிய விளக்கு. அந்த பாதம் வந்து அவ்வளோ அழகாக கட்டு வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஒன்று ஒரு மனுஷன் இன்ச் பை இன்ச்சாக வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ண விளக்கு இது. நம்ம நார்மலாக இது வந்து மிஷினில் வரக்கூடிய விளக்குகள் கிடையாது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சென்டிமீட்டருமே வந்து ஒரு மனுஷன் உட்காந்து ஒர்க் பண்ணது. கோவில் கொடி கம்பம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். 4 பக்கமுமே ஒர்க் இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி வந்து குத்து விளக்கில் மட்டுமே நம்மக்கிட்ட அவ்வளோ வெரைட்டி இருக்குது. அது தவிர எனக்கு லைட் வெயிட்டில் வேணும், எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. குத்து விளக்கு வந்து நமக்கு வந்து 5 இன்ச்சிலிருந்து 5.5 அடி வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஆனால் நாங்கள் 6.5 அடி வரைக்கும் கூட கொடுத்துருக்குறோம். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து 6.5 அடி வேணும்னாங்க. ஸோ அவங்களுக்காகவும் செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ உங்களோட விருப்பப்படி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து இங்கே வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். நாம் இன்னைக்கு பார்த்த குத்து விளக்கு பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
குத்து விளக்குகள் வந்து நிறைய மாடல் வந்து நாங்கள் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலை. உங்களுக்கு என்ன மாடலில் என்ன பட்ஜெட்டில் வேணுன்றதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். மேலும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.